வணக்கம். இப்பொழுது நாம் படிக்க இருப்பது அணிகளின் பெருக்கல். இங்கே அணிகள் ஏ அணி எழுதியிருக்கிறேன், பி அணி எழுதியிருக்கிறேன். ஏ என்ற அணியினுடைய வரிசை 3/2, பி என்ற அணியினுடைய வரிசை 2/3. 3 நிறைகள், 2 நிரல்கள், ஆகவே 3/2. 2 நிறைகள், 3 நிரல்கள், ஆகவே இது 2/3. இங்கே முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அணிகளை நாம் பெருக்க இயலும். ஒருவேளை முதல் அணியினுடைய நிரலும் இரண்டாவது அணியினுடைய நிறையும் எண்ணிக்கையில் மாறுபட்டிருந்தால் நாம் அந்த அணிகளை பெருக்க இயலாது. ஆகவே இந்த இரு அணிகளை நாம் பெருக்க இயலும். பெருக்க கிடைக்கும் அணியினுடைய வரிசையானது எவ்வாறு அமைந்திருக்கும் எனில், 3/3 என்ற வரிசையில் அமைந்திருக்கும். இதை நாம் பெருக்குவதற்கு ஒரு வித்தியாசமான முறையை கையாளப் போகிறோம். இப்பொழுது அனைவரும் கவனியுங்கள். முதல் அணியினுடைய நிறைகளை மட்டும் இந்த கட்டத்தில் நான் இடப்புறமாக உள்ள கட்டங்களில் எழுதப் போகிறேன். இரண்டாவது அணியினுடைய நிரல்களை மேலே உள்ள கட்டங்களில் வரிசையாக எழுதப் போகிறேன். கவனியுங்கள், முதல் அணியின் ஏ என்ற அணியினுடைய முதல் நிறை 8-7, அதை இந்த கட்டத்தில் எழுதுகிறேன். முதல் அணியினுடைய இரண்டாவது நிறை -2, 4, அதை இங்கு எழுதிக்கொள்கிறேன். மூன்றாவது நிறை 0-3. இரண்டாவது அணியினுடைய முதல் நிரல் 9-6, அதை முதல் கட்டத்தில் எழுதுகிறேன். இரண்டாவது நிரல் -3-1, அதை இரண்டாவது கட்டத்தில் எழுதுகிறேன். மூன்றாவது நிரல் 2-5, அதை மூன்றாவது கட்டத்தில் எழுதுகிறேன். இப்பொழுது இந்த கட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியது என்றால், இந்த கட்டத்தில் உள்ள எண்களையும் இந்த கட்டத்தில் உள்ள எண்களையும் பெருக்க வேண்டும். எவ்வாறு பெருக்க வேண்டும் எனில், முதல் எண்ணையும் பெருக்க வேண்டும், இரண்டாவது எண்ணையும் பெருக்க வேண்டும். அதனுடைய விடைகளை ஓரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 8-9, முதல் எண் 8, இங்கே முதல் எண் 9. 8-9 பெருக்கலாம், கிடைப்பது 72. குறை எண் 7-6, இது இரண்டையும் பெருக்க கிடைப்பது -42. 72 - 42 விடை 30. இதே போன்று இந்த கட்டத்தில் இங்கே உள்ள முதலில் 8-3 பெருக்க கிடைப்பது -24. -7 - -1 பெருக்க கிடைப்பது +7. இதனுடைய விடை -17. அடுத்தது மூன்றாவதாக 8-2 பெருக்க கிடைப்பது 16. -7 - -5 பெருக்க கிடைப்பது +35. இரண்டையும் பெருக்க கிடைப்பது 51. இதே போன்று இரண்டாவது வரிசையில் கழித்து -2 - 9, இரண்டையும் பெருக்க கிடைப்பது -18. 4-6, இரண்டையும் பெருக்க கிடைப்பது +24. இதனுடைய விடை 6. -2 - -3 பெருக்க கிடைப்பது +6. 4-1 பெருக்க கிடைப்பது -4. இதனுடைய விடை 2. இதே போன்று மூன்றாவது கட்டத்தில் முதல் எண் -2, இங்கே உள்ள எண் 2. 2-2 பெருக்கும் பொழுது கிடைப்பது -4. 4-5 பெருக்கும் பொழுது கிடைப்பது -20. -4 - -20 கிடைப்பது -24. இங்கே முதல் எண் 0, இங்கே முதல் எண் 9. பூஜ்ஜியத்துடன் எந்த எண்ணை பெருக்கினாலும் 0 தான். 9 - 0 = 0. 6 - 3 = 18 கிடைப்பது 18.
அடுத்தது பூஜ்ஜியத்துடன் ஏற்கனவே சொன்னது போன்று பூஜ்ஜியத்துடன் எந்த எண்ணை வைக்கினாலும் பூஜ்ஜியம். ஸோ பூஜ்ஜியம் இன்ட்டு மைனஸ் மூணு பூஜ்ஜியம், மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு கிடைப்பது மைனஸ் மூணு. பூஜ்ஜியம் பெருக்கல் இரண்டு பூஜ்ஜியம், மூணு பெருக்கல் மைனஸ் அஞ்சு மைனஸ் பதினஞ்சு கிடைப்பது மைனஸ் பதினஞ்சு. இவ்வாறு கண்டுபிடித்த விடைகளை மட்டும் நாம் இப்பொழுது ஏபி என்று எழுதிக்கொண்டு அந்த விடைகளை எடுத்து எழுதினால் கிடைப்பது முப்பது மைனஸ் பதினேழு ஐம்பத்தி ஒன்று ஆறு இரண்டு மைனஸ் இருபத்தி நான்கு பதினெட்டு மைனஸ் மூன்று மைனஸ் பதினைந்து. இப்பொழுது நமக்கு கிடைத்திருப்பது ஏ மற்றும் பி அணிகளுடைய பெருக்களினுடைய விடையாகும். இதே போன்று நாம் பி ஏ மாற்றி பி அணியை முதலாகவும் ஏ அணியை இரண்டாவதாகவும் பிரிக்க கூட இதே மாதிரியை பின்பற்றி நாம் இந்த கணக்குகளை செய்யலாம்.